பாமுகம் ஃபா டிவி இலண்டன் தமிழ் வானல் ஊடாக உறவணின் இனி வருவது கேள்விக்கான நிகழ்ச்சி. தொகுப்போடு ஊசல் விருதுஜானவர்கள் இனிய காலை உற்சா வணக்கம் பாருங்கள். இனிய காலை வணக்கம் வாணி, இனிய காலை வணக்கம் அன்பு உறவுகளே. இன்று கேள்விக்கணை வாரம் 568 நீங்கள் இணைந்திருக்கிறீர்கள். வழமை போல உங்களுக்கான கேள்விகள் வந்திருக்கின்றது. ஆனால் 40 கேள்விகளும் அப்படி மட்டும்தான் இருக்கணும். வேகம் விவேகமாக நான் இன்று உங்களுக்கு 12 செகண்டுகள் நேரம் கூட்டி இருக்கிறேன், பார்த்துக்கொள்வோம். ஆனால் இன்றிலிருந்து உங்களுக்கான நீங்கள் முதலாவது ரெண்டாவது மூன்றாவதாக வந்தாலும் அதிபர் அவர்கள் அடுத்த முன்னர் நாங்கள் இப்பொழுது அண்மையில் செய்த மாதிரி வரும் வரைக்கும் 10 புள்ளிகள் உங்களுக்கு இராது. 10, 8 என்று அடிப்படையில் இல்லாமல் எல்லோருக்குமே 5 புள்ளிகள். ஆனால் வாயால் கேட்கப்படும் கேள்விக்கு நீங்கள் பதில் சொல்லும் பட்சத்தில் அதுக்கான புள்ளிகளை மாற்றி உங்களுக்கு கூட்டி தருகிறேன். தற்காலிகமாக செய்கிறபடியால் அதில் நிகழ்ச்சிகளை எல்லாத்தையும் வானலை சொல்ல முடியாதானே, அதனால அப்படி ஒரு மாற்றத்தை கொண்டு வருவோம். எல்லோருக்குமே புள்ளிகள் இருக்கிறது, ஆனால் வாயால் கேட்கப்படும் கேள்விகளுக்கு உங்களுக்கு புள்ளிகளை கூட்டி தந்து நேரடியாக உங்களிடம் உங்களோட புள்ளிகளோட சேர்த்துக்கொள்ளும். தோப்பாளர் உங்கள் பக்கம், உங்கள் முடிவு. ஏனென்றால் அது ஒவ்வொருத்தருக்கும் மனஸ்தாபங்கள் எல்லாருக்கும் வரக்கூடாது. அதனால இது வந்து தற்காலிகமாக செய்யப்படும் கேள்விகள் தானே, அதனால வளமைக்கு நாங்கள் திரும்பும் வரை மாற்றி அமைப்போம். வளமைக்கு வரையில நாங்கள் திரும்பி அது வேற இருக்கிறது, பிறகு தனிப்பட்ட முறையிலே சொல்லுகிறேன். ஓகே, நன்றி. எல்லோரும் நீங்கள் நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற போனோம், எல்லோரும் மாற்றி வந்து எல்லோரும் நீங்கள் முதலாவதாக பெற வேண்டும் என்றுதான் எனது விருப்பம். அதனால உங்களுக்கு நான் மற்ற மாதிரி மாற்றி அமைச்சு தருகிறேன். ஓகே, எல்லாரும் யாராவது ஒரு ஆள் தான் முதலாவதா இப்ப எல்லாரும் மாறி மாறி வரந்தா நல்ல சந்தோஷம் தானே. நினைவு முதலாக வருவேன் என்னால முடியும் யோசிக்கோ. இந்த நெகட்டிவா கதைக்கிறது இன்றையோட எத்தனாம் தேதி? 20 செப்டம்பர். 20ஆம் தேதி. சரி, நீங்க முதலும் சொல்லி இருக்கிறீங்க. நீங்க அப்படி யோசிக்காதீங்க. எல்லோரும் வெற்றியாளர்கள், எல்லோரும் வர வேண்டும் எல்லோருக்கும். ஆனா உங்களுக்கு நான் 5 புள்ளிக்கு கேள்விக்காக கேட்கும் பொழுது அதற்கு நீங்கள் சரியாக நீங்கள் சொல்லும் பட்சத்தில் உங்களுக்கு இன்றிலிருந்து ஒரு சொற்ப காலத்துக்கு சில இப்ப மாற்றி வருகிறதோ தெரியாதோ மாறும் வரையும் உங்களுக்கு அது இதாந்து மாற்றிக்கொள்ளலாம். எல்லா விஷயமும் வானொலியெல்லாம் சொல்ல முடியாது தானே. இது நானாக எடுத்த முடிவு. இப்ப எங்களுக்கு அதுல ஒரு பிரச்சனை, எல்லாரும் சில ஞாபகத்துல வச்சிருப்பீங்க, சூனாண்டா என்ன, கானாண்டா என்ன, அப்படி அப்ப எனக்கு அதுகள் சில வழியில அது பிழைச்சு போறோம். இந்த நிகழ்ச்சிக்கு காணான் சோனா வராட்டி ஜெயமலித்த நிகழ்ச்சியில சொல்லலாம் தானே அந்த உச்ச சொல்லுகளுக்கான பதில்களை கவனமாக ஒரு பேப்பர்ல எழுதி வச்சீங்களா? சரி, தர்ஜினி, ராஜினி, நபுலவதி அக்கா, சரோஜினி அக்கா, பத்மினி, ஜெயமலா, கலைவாணி இணைந்திருக்கிறீர்கள். 8 நேயர்கள் இணைந்திருக்கிறீர்கள். இன்னும் 1-2 நிமிடத்தில் ஆரம்பமாக இருக்கின்றது. மிகுதி நேயர்கள் நீங்களும் இணைந்து கொள்ளலாம். 50 நேயர்கள் இணைந்து கொள்வதற்கான சந்தர்ப்பம் இருக்கின்றது. இப்பொழுது உங்களுக்கான கேள்விகள் வந்து பெரிய கஷ்டமாகவே இல்லை.
நான் கேள்வி செய்ததால் அதுக்காக சொல்லவில்லை, ஆனால் உங்களுக்கு தரப்பட்ட கேள்விகள் தான் வருகிறது, எல்லாம் கலந்த சாம்பாராக வரும். இறுதி மூன்று கேள்விகளுக்கும் 200 ஆமாம். உள்ளுக்கும் எழுக்கும் வரையும் கொஞ்சம் தெரியாது. புதிய நேர்கள் நீங்களும் கேட்டுக்கொண்டிருந்தால் இணைந்து கொள்ளலாம். பத்மல் இணைந்து கொள்ற வேற சிவமணி இணைந்து கொள்ளலாம், கேட்டுக்கொண்டிருந்தால் இணைந்து கொள்ளலாம். மற்றது சொல்ல வேண்டாம். இல்ல வளமையாக இணைந்து கொள்பவர்கள் புதிதாக இணைந்து கொள்பவர்கள் நீங்கள் வெல்வதிகார் பகுதிக்கு சென்று கேள்விக்கணை 568 அதில் நீங்கள் உங்களது பெயர்களை கொடுத்து உள்ளுக்கு வந்து உங்களது பெயர்களை கொடுத்து நீங்கள் இணைந்து கொள்ளலாம். புதிய நேயர்கள் நீங்கள் கேட்டுக்கொண்டு இருந்தா ட்ரை பண்ணி பாருங்க. எல்லோரும் வெற்றியாளர்களாம், இதில் ஒன்றுமே கிடையாது. இன்று உங்களுக்கான இறுதி இது 5 உங்களுக்கு ஒரு சோதனைக்கான ஒரு செய்தி. உறவுகள் பக்கத்தில் நேரலை 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 என்று எப்பவுமே கொண்டிருக்கிற உறவுகள் பக்கங்களில் கேள்வி வாரம் நேற்றைய தினம் 3 கேள்வி போட்டிருக்கிறேன், அதற்கு பதில்கள் போட்டுக் கொள்ளலாம். குறிப்பிட்ட நேயர்கள் தொடர்ச்சியாக நேயர்கள் அவர்களுக்கு நன்றிகள். சரி, இப்பொழுது 48 மிகுதி மற்றும் நேயர்கள் நீங்கள் இணைந்து கொள்வோம் இருந்தால் வேகமாக வந்து இணைந்து கொள்ளுங்கள். 48 சரி வாணி, நாங்கள் ஆரம்பித்துக் கொள்வோம். ஓகே, மீண்டும் அனைவருக்கும் சிறப்பான பாராட்டுகளும் வாழ்த்துக்களும். வெற்றி தோல்விக்கு அப்பால் நீங்கள் இணைவதுதான் சிறப்பு. இன்று இணைந்து சிறப்பிக்கின்ற அனைவருக்கும் நீங்கள் இணைவதுதான் உங்களுக்கு முக்கியம். இதில் நீங்கள் கேள்விகளுக்கான பதில்களை நீங்கள் தெரிஞ்சு கொள்ளலாம் என்ற ஒழிய மற்றபடி இதில் கஷ்டம் இலக்கு ஒன்றை அதை பற்றி சிந்திக்காதீங்கள். கொஞ்சம் நீங்கள் உங்களது மூலையே ஒரு தட்டி பாருங்கள். எல்லாம் நீங்களும் அறிஞ்சதுதான், படித்தது தான், மறந்திருக்கிறோம். அதை நாங்கள் மீண்டும் ஒரு தடவை பார்த்து கொள்வோம். மீண்டும் வாழ்த்துக்களுடன் இப்பொழுது உங்களுக்கான 1வது கேள்வி ஆரம்பமாகிறது. 41 கேள்வி, இந்தியாவின் தேசிய சின்னத்தில் இடப்பக்கம் இருக்கின்ற என்ன விலங்கு இருக்கிறது? குதிரை, சிங்கம், புலி. இடப்பக்கத்தில் குதிரை இருக்கிறது. 2 கெஞ்சினால் மிஞ்சுவது. நீங்கள் கேவலம் கொடுக்கும் மிஞ்சினால் கெஞ்சுவது. கேவல் 1வதும் 3வதும் கேவலம் கொடுக்கும் என்று போட்டுட்டேன். மிஞ்சினால் கெஞ்சுவதுதான் சரியானது. மனைவியும் பாயும் வந்த புதிதில் ஒன்றே கொஞ்சம் அடிபடுவதே இல்லை, சிறப்பாக இருக்கும். மனைவியும் பாயும் வந்த புதிதில் சிறப்பாகவே இருக்கும். இப்பொழுது தூவண்ணா என்ற உற்ற சொல்லுக்கான அர்த்தம். தூவன், மேன்மை, தூய்மை, வாய்மை. இந்தியாவின் தேசிய தினத்தில் இப்பொழுது வருகிறது பலப்பக்கம். புலி,
காளை சிங்கம். புலி காளை சிங்கம். காளை என்பதுதான் ஒருவர் போட்டு இருக்கிறீங்க மிக சிறப்பு. விசாகத்தில் மலை மிகுதியை மூடி நீங்கள் முடித்து வைத்துக் கொள்ளுங்க. விரைவில் வரும் முற்றினால் வியாதி பயிர்களில் புழு. விசாகத்தில் மழை பயிர்களில் புழு. பத்து பேர் இணைந்திருந்தால் நாவண்ணா என்ற உற்ற சொல்லுக்கான அர்த்தம் என்ன? அழகு நைதல் நாக்கு. அழகு நைதல் நாக்கு. நாக்கு என்பது சரியானது. வடமொழி சொல் அசலம். செருக்கு பல மலை. மலை என்பது சரியானது. அசோக சக்கரத்தில் எத்தனை அந்த கால்கள் இருக்கிறது என்றுதான் கேள்வி. 30, 20, 22, 24 அசோக சக்கரத்தில் இத்தனை அந்த கால்கள் கோடு கோடு மாதிரி இருக்கிறது. 24 என்பது சரியான. இந்தியாவின் தேசிய பறவை எது? மயில் குயில் மைனா. மயில் என்பது சரியானது. ராஜினி தலவாணி தியாக்கா ஜெயமலா பத்மினி ஜர்வேணி இரண்டாவது சுற்று பாபம். இந்தியாவின் தேசிய மரம் அரச மரம் ஆலமரம் அஹ்தி மரம். ஆலமரம் என்பது சரியானது. 12வது தேசிய பழம். இந்தியாவினுடைய தேசிய பழம் மங்குஸ்தான் மாம்பழம் வாழைப்பழம். மங்குஸ்தான் மாம்பழம் வாழைப்பழம். மாம்பழம் என்பது சரியானது. எத்தனையாம் ஆண்டு இது தேர்ந்தெடுக்கப்பட்டது? மாம்பழம் எத்தனையாம் ஆண்டு அது தேர்ந்தெடுக்கப்பட்டது? 1963, 1963, 1963 தான் அது தேசிய பழமாக தேர்ந்தெடுக்கப்பட்டது. ஆலோசனை என்பதற்கான தமிழ் அர்த்தம் அறிவுரை விருப்பம் பொறுப்பு. அறிவுரை விருப்பம் பொறுப்பு. விருப்பம் அறிவுரை என்பது சரி, ஆனால் இதுல வந்திருக்கிறது விருப்பம் என்பதற்கும் ஆலோசனை என்ற ஒரு அர்த்தம் இருக்கு. மாறி வந்திருக்கிறது. போட்டது அறிவுரை. புனித நதி இந்தியாவின் புனித நதி கங்கை. அது சரி. பராக்கிரமம் என்பதற்கான ஒரு சொல்லு. வீரம் என்பது சரியானது. கத்தடி 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 இது மரக்கறி
அது கண்ணு இல்லை. கத்தரிக்கிறன்ற வெட்டுறது, இது இந்த மொழி சொல் கத்தரி. உருது, கன்னடம், தெலுங்கு. தெலுங்கு சொல் தான் கத்தரி. அவன் தேசிய காய்கறி இது. அது கத்தரி, தக்காளி, பூசணி. பூசணி மஞ்சள் பூசணி தான் அந்த இந்தியாவில் தேசிய காய்கறி. கடப்பாறை என்ற சொல்லுக்கான இது இந்த மொழி கடப்பாறை. மலையாளம், தெலுங்கு, கன்னடம். அது தெலுங்கு சொல் கடப்பாறை. நயா பைசா தமிழ், மராத்தி, இந்தி. நயா பைசா, நயா பைசா கூட இல்லை. அது ஹிந்தி மொழியிலிருந்து தான் வந்தது நயா பைசா. விமலர், தர்கினி, தலைவாணி, கியாக்கா, நகுலாதிவனுக்கு 21. குண்டலகேசி இதை எழுதியவர் யார் என்பதுதான். தோளாமொழி தேவர், திருத்தக்க தேவர், நாதகுந்தனார். குண்டலகேசி இதை எழுதியவர் நாதகுந்தனார் என்பது சரியானது. நாளடியார் என்ற நூலை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர். சடகோ சாசகி கேடிலியப்பர் இஜுப்போ நாளடியார் என்ற நூலை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர். இஜுப்போ என்பது சரியானது. இருபத்தோராவது கேள்வி எல்லாம் வந்திருந்தது குண்டலகேசி. ஓகே, என்ன அடிச்சு தலை போட்டு வந்து நிக்கிறீங்க என்ன வாரண்டா ஒண்டுக்குள்ள
முதல் நான் தெரியாம முதலாக வந்துட்டேன். அறியா ஓடி வந்துட்டீங்களா? சரியா போடணும் விட்டுட்டேன்னு கதை கேட்டதுல. வரும் வரும் வரும், நான் ஃப்ரெண்ட்ல இருந்து நிக்கிறேன். நான் இல்ல எனக்கு நின்றுடுது பொறுங்கோ. என்ன முதல இருந்துதான் பெறம் வேணும் போல ஓடியா சரியா வந்தது பாருங்க. வேணாத அந்த இதை காட்டி விட்டுட்டு என்ன ஒண்ணும் வருவது இல்ல. முதலாவது கேள்வி வந்திருக்கிறது பொறுங்க. நீங்க அதுலதான் கவரதா நிக்கிறீங்க. வருது கண்டதந்து சரி வாங்க சட்டி. குண்டலேசி வந்த 21 அது அது பரவாயில்ல வந்துட்டு நாலடியார் என்ற நூலே ஆங்கிலத்தையும் மொழிபெயர்த்த ரெண்டு கேள்விதான் வந்திருந்தது. ஜிஜு போட்டு போட்டிருந்தீங்க வரையில எங்களுக்கு தமிழ் சங்கம் முதல் சங்கம் நடைபெற்ற இடம் இது பாடலிபுரம் மதுரை கபாடபுரம். தமிழ் சங்கம் முதல் சங்கம் நடைபெற்ற இடம் பாடலிபுரம் மதுரை கபாடபுரம். மதுரை என்பது சரியானது. சமவெளி மரங்களில் வாழும் பறவைகளில் ஒன்று. சமவெளி மரங்களில் வாழும் பறவைகளில் ஒன்று வண்ணாத்தி மஞ்சள் சுட்டு பூனாரை. சமவெளி மரங்களில் வாழும் பறவைகளில் ஒன்று மஞ்சள் சுட்டு என்பது சரியானது. அக்குபக்சர் என்ற மருத்துவ முறை எங்கு செயல்பட்டது? அக்குபக்சர் என்ற மருத்துவ முறை எங்கு செயல்பட்டது? சீனா இந்தியா ஜப்பான்.
அக்குபங்சர் சீனா என்பது சரியானது. உகண்டாவின் தலைநகரம் பத்தினி எனக்கே சிரிப்பா இருக்குது. உகண்டாவின் தலைநகரம் ஒன்றுமில்லை ஒன்று குணாக்ரி பமாக்கோ ரம்பாலா. ரம்பாலா என்பது சரியானது. 27 மணிமர்களை இது எழுதியவர். கண்ணங்கூத்தனார் இளங்கோவடிகள் சீத்தலை சாத்தன மணிமர்களை இயற்றியவர். சீத்தலை சாத்தனார் என்பது சரியானது. கினி இதனுடைய தலைநகரம் பிசாவு வியஞ்சான் நோம்பென். இந்த நாடுகள் எல்லாம் நாங்கள் கேள்விப்படவில்லை. பிசாவு என்பது இதனுடைய தலைநகரம். உக்ரைன் இதனுடைய தலைநகரம். அடிஸ் அபாபா கிக்டோ கீவ் கீவ் என்பது சரியானது. எரித்திரியா நாட்டினுடைய தலைநகரம் எரித்திரியா. அந்தோரா அஸ்மாரா அல்ஜியர்ஸ். அந்தோரா அஸ்மாரா அல்ஜியர்ஸ். அஸ்மரா என்பது எரித்திரியா நாட்டினுடைய தலைநகரம். இப்பொழுது உங்களுக்கான 1993 துருவத் செயற்கோள் ஏவுகணை ஏவியது எந்த நாடு? இந்தியா, சோவியத் ஒன்றியம், அமெரிக்கா. இந்தியா அல்லது சோவியத் ஒன்றியம் தற்போதைய ரஷ்யா, அமெரிக்கா. துருவ செயற்கோள் இது வந்து இந்தியா தான் ஏவியது. வியட்நாம் ஐக்கிய நாட்டோட ஆண்டு இணைந்தது. வியட்நாம் ஐக்கிய நாட்டுடன் 1970 இல்லையா வியட்நாம் இணைந்தது. 1977 என்பது சரியானது. 33 இணைமொழி அன்று தந்தது போலதான் உடை நடை என்று நாங்கள் சொல்லுவோம். இது தவறா சரியா? இணைமொழி உடை நடை சரி. இப்ப இத பாருவோம். ஐந்து ஓய்ந்து சொல்லி பார்க்கவே விளங்கும் சரி தவறு. ஆய்ந்து ஓய்ந்து சரியானது. எங்கு என்று சொல்லுதல் என்ற சொல்லு போல உங்களுக்கானது 3 சொல்லி. எங்கு என்பது இந்த மிருகத்தை சொல்வார்கள். எலி அல்லது பொதுவான மிருகங்களா அல்லது கரடியா? எங்கு கரடியைத்தான் நெங்கு கொண்டு சொல்வார்கள். வெள்ளம் என்பது மரக்கலம். உங்களுக்கானது வெள்ளம். ஓ ஒன்றுதான் வந்திருக்கிறது. ஓகே வாழை மக்கதை போடாம விட்டுட்டேன். அடுத்தது அன்பிற்கும் உண்டோ அடைக்கின்றால் ஆர்வலர். உங்களுக்கு திருக்குறளை முடியுங்கள். 3 பூசல் தரும் என்பதுதான் என்ன தின்றது.
வருவிருந்து வைகளும் ஓம்புவான் வாழ்க்கை கருவத்து கால்படுதல் இன்று. அதுதான் சரியானது. யாரும் போடு குழம்பியதால இதுல விட்டாச்சு. அதுதான் சரியானது தானே வாணி? அமைதியாக செய்தீங்கள் என்றால் உங்களுக்கு அது தவறு இருந்தா பரவாயில்ல. நீங்க கடைசியா சொன்னீங்க என்றால் உடனே குழம்ப மாட்டீங்கள். ஏனென்றால் உங்களுக்கு செகண்டுகள் காணாது. அதனால பிள்ளைகளை நீங்கள் மனதுல வச்சுட்டு சொல்லுங்க. இனி அவதானமா செய்யுங்கள். 200 புள்ளி குறியல். சேர்வையர் 2 விண்கலம் சந்திரனை நோக்கி எந்த ஆண்டு செலுத்தப்பட்டது? சேர்வையர் 2 விண்கலம் 1960 64 66. 12 செகண்டுகள் மத்தி போட்டு பிறகு யோசிக்காதீர்கள். 66 என்பது சரியானது. மகாத்மா காந்தி புனே சிறையில் உண்ணான் உண்பை ஆரம்பித்தார். இது எந்த ஆண்டு அவர் உண்ணான் உண்பு ஆரம்பித்தார்? 1930 34 32. முப்பத்தி 2 ஆண்டுதான் புனே சிறையில உண்ணா விரதத்தை ஆரம்பித்தார். உங்களுக்கான உங்களுக்கான உறுதியான கேள்வி. நீல பெண்ணி அஞ்சல் தலையை இங்கிலாந்து எங்கு முதல் முதலில் 1847 ஆண்டு வெளியிடப்பட்டது? லித்துவேனியாவா, மொரேசியஸ்லியா, கலிபோர்னியாவிலா? முதன் முதலான முத்திரை பெண்ணி என்ற முத்திரை, அதை ஞாபகப்படுத்திட்டு மொரேசியஸ் என்பது சரியானது. வாழ்த்துக்கள். 4 பேர் கூட்டிருக்கிறீர்கள். இப்பொழுது பார்ப்போம், சும்மா தடவை பார்ப்போம் யார் வந்திருக்கு. தர்ஜினிக்கு வாழ்த்து. ஏமலர் 1977, கலைவாணி 1819, ஏசி 1656, நீவிசக்கா 1632, ஏக்கா 1607, நக்குலவரிதி இல்லத்தவன் 1558, பத்மினி 1450, சரோஜினி அக்கா 1250, ராஜினி 1205, லோஜினி 130. அவர் இறுதியாக தான் வந்து இணைஞ்சிருக்கிறார். இணைஞ்ச 11 பேருக்கும் சிறப்பான வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். அனைவரும் வெற்றியாளர்கள் தான். இதில் ஒன்றும் இல்லை. இது புள்ளிக்கு அப்பால் நீங்கள் இணைந்து சிறப்பிப்பதுதான். இதில் ஒன்று மட்டும் நான் அறிவுரை என்றதுக்கு ஆலோசனை அறிவுரை என்றதுல மாறி போட்டு விட்டுட்டேன். அதுல 8 பேர் போடுறீங்க, பரவாயில்லை. திருத்த நான் அடுத்த கிழமையில அதை திருத்தி எழுதி வச்சிருக்கிறேன் நான் உடனே. ஓகே, இப்பொழுது சரியா? சரி, இன்றை நீங்கள் பெயர் சொல்ல அமைதியாக இருக்கிறீர்கள். நீங்கள் எதுக்கு தேடி எடுத்தாலும் அதை பெரிய இல்லை. அனைவருக்கும் அனைவருக்கும் சிறப்பான மிக சிறப்பான வாழ்த்துக்கள். ஏனென்றால் 100 புள்ளிதான் முதல் போட்டிருந்தேன். மிகுதி 3 கல்விக்கு தான் 200 புள்ளி வீதம் போட்டிருந்தேன். ஆனபடியால் அனைவரும் மிக சிறப்பான வாழ்த்துக்கள். 1500 புள்ளிக்கு மேல் வந்த அவ்வளவு பேருக்கும் மிக மிக சிறப்பான வாழ்த்துக்கள். ஏனென்றால் 30 கல்வி என்றே கூட அவ்வளவு நீங்கள் 2000 10 100 20 கல்விக்கே 2000 அவ்வளவுக்கும் வந்திருக்கிறதுக்கு சான்று இல்ல தானே? 100க்கு 100 இல்ல தானே? அதான் மிக மிக சிறப்பு. எல்லோருக்கும் எல்லோரும் இதில் இணைந்து சிறப்பித்த அனைவருக்கும் வாழ்த்து. உங்களுக்கானது என்ன பிறகு என்னென்றால் இந்த திரும்பி திரும்பி அந்தந்த கேள்வியில தருகிறேன். கொஞ்சம்
நீங்கள் அதை நானும் அப்படித்தான் இன்றைக்கு செய்வதும் சில வழியிலேன்னு உடனே மறந்து போயிடுவது உண்டு. அதனால அந்த திருப்பி திருப்பி தாரதால சில கல்வியும் உங்களுக்கு அது ஞாபகத்தில் இருக்கும் கொண்டதற்காகத்தான் அப்படி தருகிறேன். இதில் வந்து நானோ நீங்களோ இதில் வந்து போட்டி போட்டு வருவதென்ற நோக்கம் கிடையாது, சரியா? அதனால தச்சமயம் கேள்விகளில் ஏதாவது இருந்தால் நீங்கள் சொல்லிக் கொள்ளுங்கள், அவ்வளவுதான். மற்றபடி இந்த கேள்விகள் செய்யும் போது தயவு செய்து குழப்பாமல் நீங்கள் அமைதியாக செய்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்த கேள்வி டக்கண்டு வரைய கூட நீங்கள் குழம்பு போட்டீங்கள். உங்களா அது இலகுவான திருக்குறளுக்கான பழமொழிக்கு நீங்கள் கூடாம விட்டுட்டீங்கள். அப்படி இல்லாமல் கடைசியாக நீங்கள் அது தவறாயிருந்தால் மனதில் வச்சு போட்டு பிற சொல்லுங்கள். அப்ப உங்களுக்கு அது உங்களுக்கும் லேசாயிருக்கும், அல்லது கொண்டி சாப்பை நீங்களும் போட மாட்டீங்க. நான் உடனே அதான் எழுதுனேன், சரிதான் புங்கனில் பூசல் விழுந்தானே. அப்படி வந்தா உங்களுக்கு தான் அது கஷ்டம், என்ன கொண்டுமில்லை என்ன. நான் கேள்வியை அமர்த்தி கொண்டு இருக்கிறபடியால் உங்களுக்கு அந்த செகண்ட் போயிடும். அதனால நீங்கள் கொஞ்சம் யோசிச்சுக்கோ, அவ்வளவுதான். இப்பொழுது ரைமிங் இப்ப நீங்கள் யார் வரப்போறீங்க? ரெண்டு கேள்வி இருக்கிறது, அரிசல் சாலிகள் யார் என்று பார்ப்போம். வாணி முதலாவது, ஓகே. நான் ரெண்டாவது, நான் மூன்றாவது. ஏமலர் மூன்றாவது, ஏமலர் நாலாவது, ஏமலர் ராஜினி. ராஜினி, ஓகே. பத்மினி, பத்மினி, பத்மினி. தர்ஜினி இருந்தார், ஜெசி இருந்தார், ஒரே அதுல இருக்கிறார்கள் யாராவது. லோஜினி இருந்தவர், சரி. நான் உங்க நீங்கள் அடுத்தடுத்து யார் அதுல வரப்போறீங்கள் என்றாலும் இணைஞ்சு கொள்ளுங்கள், ஓகேயா? எனக்கு ஒரு பார்த்து பார்த்து நீங்கள் வருவீங்களா வரமாட்டீங்களா தெரியாது. இப்போ வாணி உங்களுக்கு ஆனது பாருங்க, வாணி உங்களுக்கே வந்த சோதனை எப்படி பூனைக்காராவது மணி ஆட்டோம் ஒரு திரும்ப இதில் அதிர்ஷ்டம் இன்றைக்கு உங்களுக்கு தான் தரமோ தெரியாது, பார்ப்போம். ஆனால் இன்று பத்து புள்ளி என்னடா, நான் அதுல அஞ்சு புள்ளி என்னதுக்கு சொன்னேன்ன்றதை நான் புற ஒரு தடவை சொல்றேன் வாணி. இப்ப இது இன்று இணைஞ்ச எல்லோருக்குமே அஞ்சு புள்ளி இருக்கிறது, சரியா? அது முதலாவது வந்ததுக்கு பத்து புள்ளி என்றது கிடையாது. இப்ப நீங்க சொல்ல போறதுக்கு பத்து புள்ளிகள் கிடைக்கும், ஓகேயா? சரியாக ஒருவர் முதலாவது அந்த ஆறு சொன்னால் அவருக்கு தான் பத்து புள்ளி, ஆறு சொல்ல வேண்டி இருக்கு முதலாவதுக்கு, சரியா? அடுத்தது ரெண்டாவது வரப்போற கேள்விக்கு அஞ்சு புள்ளி தான் தருவேன், ஓகேயா? என்ற இதால கூப்பிடுறேன் உங்களுக்கு. ஆனா முதலாவதால் அவர் சரியான அந்த கேள்விக்கான புள்ளி சொல்லிட்டு அது சரியான பெயரை சொன்னா, இப்ப வாணி உங்களுக்கு அடுத்தது ஜேமலர் என்ற பதில் அதில் சரியாக நடந்திருந்தா நீங்கள் ஜேமலர் உங்களோட பேரை நீங்க சொன்னாலும் உங்களுக்கு அந்த புள்ளி போகாது, வாணிக்கு தான் போகும். உங்களோட பெயர் வச்சுக்கொண்டு மற்றவர் சொன்னாலும் அவர்களுக்கு அந்த புள்ளி போகாது. ஆனா நீங்க பத்து புள்ளிகள் முதலாவதா தரப்படும் கேள்விக்கு பத்து புள்ளிகள், இரண்டாவதா கேட்கப்படும் கேள்விக்கு ஐந்து புள்ளிகள் வரும், ஓகேயா? இப்ப நான் முதலாவதான கேள்வி மட்டும்தான் கேட்பேன், ரெண்டாவது கேள்வி கேட்க மாட்டேன். அமைதியாக நீங்கள் கேட்டுக்கொண்டு இருந்து நீங்கள் ஞாபகப்படுத்தி வச்சுக்கோங்க. ஆனால் வாணிக்க வந்த சோதனை தான் எனக்கு அது வளமையா ஜெயமலர் தான் நான் சிந்தித்தேன். ஜெயமலர் தான் சரி, வாணி வாழ்த்துக்கள், நன்றி. இப்ப உங்களோட சன்ரைஸ் நியூஸ் வருது, இந்த சன்ரைஸ் ரேடியோ ஆரம்பிச்சு, இது சும்மா சாதாரணமா உங்கள்ட்ட கேட்க போறோம். நவம்பர் மாசம் ஆறாம் தேதி வர போறது ஆண்டு நான் சொல்லேன், ஓகேயா? சும்மா இது முதலாவதா ஒரு டிரைவ்ல கேட்போம். இது எத்தனையாவது ஆண்டு இந்த வருஷம் வரையில வரும்? இது ஒரு சிறப்பான ஒரு ஆண்டு தான் வரும். சும்மா ஒரு டெஸ்டிங்கள செயல் பண்ணாலும் சொல்லி பாருங்க.
34 நினைக்கிறேன். ஆரம்பத்துல சொன்னது கேள்வி என்னவென்றால், இந்த சன்ரைஸ் நீ ஆரம்பிக்கும் பொழுது எத்தனை பேர்கள், 6 பேர் இருந்தார்கள் தான் முதல் ஆரம்பங்கள். நீங்க எதை சொல்றீங்க, பழசு சொல்றீங்களா? இந்த பழசு ஆரம்பம் 89 அதிபரவர்கள் ஆரம்பிக்கும் போது அவரோட இருந்த ஆட்கள் யார் யார் இருந்தார்கள் என்று சொல்லும். அதாவது செய்தியெல்லாம் அதுல இருந்தவர்களை கேக்குறீங்களா? அவரோட சேர்ந்த இருந்தவர்கள். சரியா, எத்தனை பேர் மொத்தம் இருந்தவர்கள் என்று தெரியுமா? மொத்தம் நான் சொல்றேன். நீ ஓகே ஓகே, அதுக்காக தான் சொன்னேன். டாக்டர் நித்யானந்தன் அவர்கள் தான் ஓனர். ஜனா அண்ணா, அது ஜனா அண்ணா. ஜனா ஓகே. சங்குகன் அண்ணா. பிளட் சங்குகன். சங்குகன் ஓகே. மற்றது இவ ஆனந்தராணி இதில் இருந்தவா? ஆனந்தராணி இல்லை, இதில் இருந்தவா? செய்தி வாய்ச்சவா? மற்றது இவ பொருங்க சொல்றேன். ஆனந்தராணி அவ உண்ட ஹஸ்பண்டே பேர் என்ன? பாலேந்திரா. ஓகே, இல்லை இல்லை, அவ இல்லைன்னு நினைக்கிறேன். பொருங்க வாணி. இல்லை, பொருங்க 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 பொருங்க. இல்லை, ஆனந்தராணி பாலேந்திரா செய்தி வாய்ச்சன்னு நினைக்கிறேன். மற்றது இவ முதல் முதல் ஆரம்பத்தில் மற்றது பெண்கள் இவர் சேர்த்து விட்டது, அந்த பேர் வருது இல்லைன்னா கூட 6 பேர் தான் கேட்டது. ஐந்து 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 முக்கியம் முக்கியமானவரை சொல்லாம நடாமோகன். நடாமோகன் வாழ்த்துக்கள். ஓகே, மிக மிக சிறப்பு. நான் நினைச்சேன் மறந்திருப்பீங்கள் என்றதுலாம் சொல்லிருக்கீங்களா? ஞாபகம் இருக்கு, எனக்கு ஞாபகம் இருக்கு. மன்னிப்பு, பாருங்க பாருங்க, மெத்தவர்கள் அமைதியா இருங்க. பாருங்க அமைதியா இருங்க. ராஜினி நீங்க ஒரு கதை சொல்லுங்க பாப்பா. நடாமோகன், ஆனந்தராணி அது சரிவிட முடியல இல்லை. மற்றது வேற யாரு பாட்டு டிராவல் ஓடுற ஜனா பாட்டு ஸ்ரீரங்கனோ பரமேஸ்வரரும் இதுல மேல இருக்குது. அவர் சொன்ன ஆனந்தராணி, யுவா தில்லைநாதன், மற்றது இவர் என்ன சடாமோகன், மற்றது இவர் இவர் என்ன நடாமோகன் செஞ்சிட்டோம். சரி, முடிஞ்சது. அடுத்த குரல் கேட்டது பொருங்க.
ஜனா சமூகன் பாலேந்திரா ஆனந்தராஜ். என்ன பேர்? சரியானது. நடாமோகன் அவர்கள் மற்றது ஸ்ரீரங்க அண்ணாவும் இணைந்திருந்தவர், சரியா? அடுத்தது சங்கு அண்ணா, அடுத்தது துளசி தில்லைநாதன், யோகா தில்லைநாதன், மற்றது வேற என்ன பேர் சொன்ன மறந்து போனேன், சங்குகன் அண்ணா. அதுக்கு பிறகு நிறைய பேர் இணைஞ்சிருந்தாரு. நடாமோகன் அவர்கள் அறிமுகப்பை செய்து. அவர்கள் ரவி சங்குகன் அவர்கள், ஜனார்த்தனன் அவர்கள், துளசி தில்லைநாதன் அவர்கள், நடாமோகன் அவர்கள் தான் ஸ்டார்ட் பண்ணியிருந்தார். நீங்கள் பாலேந்திரா ஆனந்தராணி அதெல்லாம் போட்டு அதெல்லாம் வந்திருந்தவர். பிறகு இதில் இரண்டாவதா வந்திருந்தவர் நகுலவதி, பாணி நகுலவதி. ஓகே, இதில் பாணி மட்டும் 10 புள்ளியே பெறுகிறீர்கள். மிக மிக சிறப்பு. எல்லாரும் ஒரு கைதட்டி விடுங்கோ வாணி. சரி, இப்பொழுது உங்களுக்கான இரண்டாவதற்கான கேள்வி. சரி, யார் பெயர் தந்தவர்? நகுலவதி. உங்களுக்கான நிகழ் 2 சரியான பதில் வந்தா தான் உங்களுக்கான 5 புள்ளி வரும். ஓகேயா? ஓகே. மற்றவர்கள் அதுல வந்து சொன்னு சொல்லக்கூடாது. ஓகேயா? உங்களுக்கானது கவனமாக கேளுங்க. உண்மை தெளிவு என்பதற்கு ஆன எந்த நிறத்தை பயன்படுத்துகிறார்கள்? உண்மை தெளிவு டக்கண்டு நீங்கள் பதில் உடனே எனக்கு சொல்ல வேணும், மினக்கடக்கூடாது. ஓகேயா? உண்மைக்கும் தெளிவுக்கும் என்ன நிறத்தை பாதிக்கிறார்கள் சொல்லுங்க. வெள்ளை. ஓகே, உங்களுக்கான ரெண்டாவதானது இது. விழிப்பு நிலைக்கு வந்து என்ன நிறத்தை பாதிக்கிறார்கள்? விழிப்பு நிலைக்கு சிகப்பு. நன்றியா. உங்களுக்கு விழிப்பு. ஓகே, அடுத்தது உங்களுக்கானது உடலை ஆரோக்கியமாக, உடல் வந்து தெளிவாக இருக்கணும் என்பதற்காக பாவிக்கப்படும் நிறம் எது? உடலும் உளம். உடலும் எங்களது ஆன்மா அதுகள் எல்லாம் நல்ல மகிழ்ச்சியா இருக்கணும் என்பதற்காக பாவிக்கப்படும் நிறம் எது? நினைக்கிறேன் சொல்லுங்க. வெண்மையா இருக்கும். வெண்மை. ஓகே, அடுத்தது உங்களுக்கான இரண்டாவது. காயங்களை ஆற்றப்படுத்தும் உதவுகிற அந்த நிறம் எது? காயங்களை ஆற்றப்படுத்துவதற்கான நிறம் மஞ்சள். ஓகே, சரி.
அடுத்த அடுத்த அல் அதில் வர்றது ஏமலர். உங்களுக்கானது நோய் எதிர்ப்பு சக்திக்கு, நோய் எதிர்ப்பு சக்திக்கான நிறம் இது. நோயின் எதிர்ப்பு சக்திக்கான நிறம் இது. மஞ்சள் சொல்லி மஞ்சள். ஓகே, அடுத்தது துக்கத்துக்கான ஒரு நிறம் இது. கருப்பு. கருப்பு. வாழ்த்துக்கள். நீங்கள் சொன்னது உங்களுக்கு வாழ்த்து சொன்ன நான் மஞ்சள் வந்து செம்மஞ்சள் என்று தான் வரும் வர்றதா மஞ்சள் ஏற்றுக்கொள்றது. ஆனா செம்மஞ்சள் தான். ஓகேயா? சரி, ஓகே. அடுத்தது ராஜினி. ஹலோ ராஜினி. இருக்கிறேன். உங்களுக்கானது அறிவாற்றலுக்கு பயன்படுத்தப்படும் நிறம் இது. அறிவாற்றலுக்காக அது உங்களுக்கு. இரண்டாவது உண்மைக்கும் தெளிவுக்கும் பயன்படுத்தப்படும் நிறம். உண்மைக்கும் தெளிவுக்கும். விழிப்பு நிலைக்கு பயன்படுத்தப்படும் நிறம் எது? விழிப்பு நிலைக்கு. விழிப்பு நிலைக்கு என்ன தெரியாது? நீலதெரியல. உங்களுக்கானது அடுத்தது சக்தியும் ஆற்றல் வலிமை இதற்காக பயன்படுத்துற நிறம் எது? சக்தி ஆற்றல் வலிமை. பச்சை. பச்சை. ஓகே, அடுத்தது நேவிசக்கா. வணக்கம். வணக்கம். உங்களுக்கானது விழிப்பு நிலைக்கு பயன்படுத்துறது நிறம் என்ன? விழிப்பு நிலைக்கு. விளங்கல. பச்சை. பச்சை நிறம். பச்சை. உங்களுக்கானது அடுத்தது துக்கத்துக்கு பயன்படுத்துற நிறம். கருப்பு. கருப்பு. ஓகே, உங்களுக்கு அரை வாழ்த்துக்கள். அடுத்தது சரோஜினி அக்கா. சரோஜினி அக்கா வணக்கம். அக்கா வணக்கம். வணக்கம். எப்படி நலமா இருக்கிறீங்களா? ஓ, கொஞ்சம் கொஞ்சம் மேல வாங்க, கொஞ்சம் மேல வாங்க. சத்தம் கேட்குது படிவா. ஓகே, உங்களுக்கானது காயங்களை ஆற்றல் படுத்தும். அங்கால அங்கால போகாமல் இங்கால வாங்கோ. அதுக்காக தான் நான் இங்கால நேர நேர வாங்கோ. சரி, இப்ப அல்ல உங்களுக்கு என்ன முறை கேள்வியை தருகிறேன். ஓகே, இப்ப உங்களுக்கானது உலகில படித்தவர்கள் அதிகம் இருக்கிற 5 நாடுகளில் முதல் இருக்கும் 2 நாடுகள் எது? படித்தவர்கள் அமெரிக்கா. ஓகே, இங்கிலாந்து அமெரிக்கா. ஓகே, சரி. அடுத்த சரோஜினி அக்கா வரையும் வந்துட்டீங்கள். அடுத்த வராதாக்கள் யார் வர போறீங்க? தர்ஜினி. தர்ஜினி, வாழ்த்துக்கள். உங்களுக்கு முதலே வாழ்த்துக்கள் சொல்றேன். நீங்கள் அதுக்குள்ள போக மாட்டீங்கள்ன்றபடியா உங்களுக்கானது உங்களுக்கானது விழிப்பு நிலைக்கு பயன்படுத்துற நிறம் எது? விழிப்பு நிலைக்கு. சிவப்பு. விழிப்பு நிலைக்கு பயன்படுத்துற நிறம் சிவப்பு. கூட பார்க்காம வந்துட்டீங்க. ஓகே, தலைய கூட பார்க்காம நிக்கிறீங்கள் என்று சொன்னான் உங்களை. ஓகே, ரெண்டாவது இப்ப உங்களுக்கு அடுத்த கேள்வி சக்திக்கு ஆற்றல் வலிமைக்கு பயன்படுத்துற நிறம். சக்தியா இருக்கணும். மஞ்சள். மஞ்சள். ஓகே, சரி. அடுத்தது இதுல வராததுல வாணியம்மா. முதலாவதுக்கு சொன்னபடியா உங்களுக்கு மாற்றி அமைச்சேன். ஓகே, இப்ப உங்களுக்கு ஆனது இப்ப இவர்கள் சொன்னதுல அந்த கவிகள் உங்களுக்கு கிடையாதா? ஓகேயா?
அதுல நான் திருப்பி அமைந்த பதில சொல்றேன். படித்தவர்கள் அதிகம் இருக்கிறதுல ரெண்டு நாட சொல்லுங்க. படித்தவர்கள் அதிகம் இருக்கிற நாடு, ஏற்கனவே ரெண்டு நாடு வந்திருந்தது, அதை தவித்து சொல்லுங்க. முதல் நல்ல படித்தவர்கள் இருக்கிற நாடுகள்ல அஞ்சு நாடுகள், ரெண்டு நாடு சொல்லுங்க. சரி, கனடா ரஷ்யா. வாழ்த்துக்கள். என்னடி டக்குன்னு சொன்னீங்க, சும்மா இருக்கு. ஏண்டா ரஷ்யால கூட யூனிவர்சிட்டியில இருக்கிறபடி நல்லா எல்லாரும் படிக்க போ. ஆனா உண்மையிலே 2023-24 கணக்கெடுப்படி முதலாவதா இருக்கிறது கனடா, ரெண்டாவது ரஷ்யா. காட்டுல மழை இன்றைக்கு வாழ்த்துக்க. ரெண்டாவது ஜப்பான், லக்சம்பர்க், சவுத் கொரியா தான் வாணி அந்த அதிகமான படித்தவர்கள் இருக்கிறது வரை செய்யல. சரி, இப்ப நீங்கள் இதுல குழம்பி குழம்பி நிறங்கள் சொல்லி இருந்தீங்கள், எழுதி வச்சுக்கொள்ளுங்கள். என்ன முறையாவே உங்களுக்கு உதவும். திரும்பி ஒரு ரவுண்ட் இதுக்கு இல்லை. என்னென்றால் நான் அதுல நேவி சக்கா மட்டும் அதில் இரண்டு புள்ளிகளை பெறுகிறார்கள், மற்றவர்கள் புலவுளியா மாறி சொல்லியிருக்கிறீர்கள். சக்திக்கும் ஆற்றலுக்கு வலிமைக்கு பாவிப்பது சிகப்பு. பாருங்க 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 பாருங்க, சிவப்பு அல்லது சிகப்பு. சக்தி சக்தி தானே. ஆமா, சக்தி வலிமை இருக்கிறது, வலிமை ஆற்றல். ஆற்றல் நோய் எதிர்ப்புக்கு பாவிக்கிறது செம்மஞ்சள், மஞ்சள் செம்மஞ்சள் அதுல அது ரெண்டு. ஆனா கூடுதலாக அந்த செம்மஞ்சள் தான் பாவிக்கிறது, அறிவாற்றலுக்கு தான் மஞ்சள் பாவிப்பது. ஓகேயா? அறிவாற்றலுக்கு மஞ்சள். காயங்களை ஆற்ற உதவுவது வந்து பச்சை. காயங்களை ஆற்ற உதவுவது பச்சை. உண்மைக்கும் தெளிவுக்குமானது நீலம், உண்மைக்கு தெளிவுக்கானது நீலம். எங்கடது உடலை அதை உடலை அழகாகவோ அது எங்களுக்கு அந்த ஆத்மா திருப்திக்காகவோ அதுக்காக நாங்கள் பாவிப்பதுதான் ஊதா நிறம். விழிப்பு நிலைக்கு பாவிக்கப்படுவது வெள்ள வெள்ள சமாபத்தான கொடியோட தானே இலங்கையில இருந்த இந்த பிரச்சனைக்கெல்லாம் வெள்ள கொடிய முன்னுக்கு வச்சு கொண்டு தானே போனோம் கொண்டோம். அதுகள் எல்லாத்தையுமே மறந்தும் சில பேர் மாறி சொல்லிட்டீங்க. ஓகே, துக்கத்துக்கு பாவிக்கிறது கருப்பு, அது தெரியும், அது சரியாக சொல்லி இருக்கிறீங்க. இதுல வந்து வேமலர் அவர்கள் சொல்லியிருந்த அவர் அதில் அஞ்சு புள்ளியையும் நேவிசக்கா இரண்டு புள்ளியையும் பெற்றுக்கொள்கிறீர்கள். மற்றவர்கள் மாறி மாறி சொன்னீர்கள். வாணி நீங்கள் என்றும் 15 புள்ளியை பெற்றிருக்கிறது. நன்றி, சிறப்பு சிறப்பு. சரி, அதில் வந்து மற்ற கேள்விகள் எல்லாம் வந்து விட்டது. சரி, இன்று இணைந்து சிறப்பித்த அனைவருக்குமே மிக சிறப்பான வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு இனிமேல் இந்த அடுத்த பேச்சு எப்படி திறப்படும் அந்த ஆகாஷ் லைட் வரும் வரையும் நான் இப்படி இல்ல இந்த ரெண்டாவது சுட்டு இது நல்லா இருக்கு. உண்மையில இப்படி கேக்குறது இது நல்லா பிடிச்சிருக்கு எனக்கு. ஓகே, மற்றவர்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, அல்லது மிரட்டி அடி பிடிக்கல மற்றவர்களுக்கு சத்தத்தை காணல. இல்ல பிரச்சனை இல்ல, இப்படியே போகலாம். முதல் இதுல நீங்கள் விட்டீங்கள் என்றாலும் அதுல முதலாவதா வந்தா 10 புள்ளி எடுத்துட்டு சரி, அதுல நீங்கள் 5 புள்ளி எடுத்தாலும் இதுல வந்து நீங்கள் தட்டி கொண்டு போயிடலாம். என்றால் எப்படியும் நீங்கள் உங்களுக்கு அந்த சான்ஸ் வரத்தான் போகுது. என்னடா தவ நான் பதில் சொல்லாம விட்டது காரணம் நிறங்களுக்கு கட்டாயமாக அதோட நீங்கள் இந்த டைம்ல எப்படி எப்படி இவர்கள் போய் பார்ப்பார்கள் என்றதும் விட்டுட்டு அதை கண்டு உடனே கேள்வி. நன்றி நன்றி நன்றி. கருப்பு
நாட்டில வந்து இந்த பிரச்சனைகள் பொதுவானதே கருப்பு தான் துப்பத்துக்கு, துப்பத்துக்கானது கருப்பு தான் பாவிக்கிறது. நோய் இந்த இதுக்கு இப்ப கப்பல்கள்ல போய் மஞ்சள் கொடியை காண்பிக்கிறது என்னன்னா நோயாளர்களை கொண்டு போறது என்பதற்காக. அப்படி சில சில விதிமுறைகள் இருக்கு. இப்ப பாணி இப்ப பொதுவாக ஒரு செத்த வீடுன்னா பொதுவாக முன்னர் காலங்கள் எல்லாம் கருப்பு தான் அணியிருக்கு, இப்ப கலரிங். அப்ப அதுக்காக நாங்க சொல்லல அது என்ன கருப்பு மணிகிறோம் வெள்ளை மணிகிறோம். என்ன தெரியாது, நான் துக்க நிறங்களை தான் சொன்னேன். சிறப்பித்த அனைவருக்குமே வாழ்த்துக்களும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொண்டு தொழில்நுட்பத்தில் உதவி புரிந்த வாணி மோகனுக்கு நன்றி தெரிவித்து எங்களை கலந்தந்து பலப்படுத்தும் அதிபரவர்களுக்கும் அருண்குமார் அவர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொண்டு உங்களுக்கு இடையில் கேள்வி கொஞ்சம் பிசுக்கி கொண்டது எனக்கு அந்த தடங்களுக்கும் உங்களிடம் மன்னிப்பை வேண்டிக் கொண்டு மீண்டும் அடுத்த வாரம் உங்களிடம் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம் மணி. நன்றி, மிக நன்றி. வணக்கம், வணக்கம். உறவுக்கு வருகின்றது கேள்வி கணைகள் தொகுப்போடு செல்வி நித்யானந்தன் அவர்கள். உற்சாகத்தை கொடுத்த உறவுகள் உங்களுக்கும் செல்வியக்காவுக்கும் மிக்க நன்றி, வணக்கம்.